ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 இம்பார்ட்டன்ஸ் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வீடியோவில் டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குட்டீஸ் எல்லாத்துக்குமே நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்குன்னு எப்போ கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக அவங்க வந்து ஃபோக் எடுத்து சாப்பிடுவாங்க. சுட சுட நூடுல்ஸ் இருக்குது இப்போது. சம்டைம்ஸ் அவங்க அந்த குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அந்த ஸ்டிக் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் நம்மளுக்கே சில டைம் கையால் அதை எடுக்கும் பொழுது வராது, ரொம்ப சிரமப்படுவோம். எடுக்கிறதுக்குள்ளே விழுந்துடும். அதே போல் இந்த ஸ்டிக் வச்சு சாப்பிட்றதுக்கு, ரொம்ப சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எடுத்து சாப்பிட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் எடுத்து அதை இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். இப்போ 2 சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு ரப்பர் பேண்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ மேலே நம்ம அந்த பிடிக்கிற பகுதி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் இடம் விட்டு அந்த பேப்பர் மடித்த பேப்பரை நடுவில் வச்சு 2 பக்கமும் 2 ஸ்டிக்கை வச்சு மேல் பகுதியில் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா டைட் ஆயிடுச்சு. இப்போ டைட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கேப்புக்காக தான் நம்ம அந்த பேப்பரை சுருட்டி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்க, உங்க குட்டீஸ் இந்த மாதிரி சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே பழகிக்குவாங்க. நூடுல்ஸ் நம்ம எப்போவுமே பண்ண போகிறதில்லை, ஏதாவது ஒரு நாள் அப்படி தான் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட மாட்டேங்க குட்டியை சடம் பிடிச்சா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. ஈவன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிக் வச்சு எடுத்து சாப்பிடலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்பு, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இந்த மாதிரி கவரில் வரும். இது வந்து சிறுதானியம் வாங்கினது. இந்த கவரையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி இல்லைன்னா காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறதானா ஒன்றா கூடையில் போடுவோம், இல்லைன்னா ஜிப்லாக் தேடுவோம். இந்த ஜிப்லாக்கும் நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்குறது தான். ஜிப்லாக்கில் போட்டால் அந்த மேலே ஜிப் போட்டு வச்சோம்னா அது நல்லா பாதுகாப்பாக இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து சம்டைம்ஸ் டிஷ்யூ பேப்பர் வச்சு, பேப்பர் டவல் வச்சு, கொத்தமல்லி தலை இந்த மாதிரி எல்லாம் கூட வைக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கனாலே அந்த ஜிப்பர் இருக்குது மேலே, அதே ஜிப்லாக்ல இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி பேக்கெட்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கீழே கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிப் பண்ணுற இடம் வந்து கட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம இதுக்குள்ளே தக்காளியை போட்டாச்சு. தக்காளி மாதிரி நீங்கள் எல்லா வெஜிடபிளும், எந்த வெஜிடபிள்னாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ஜிப்லாக் மாதிரியே ஆயிடுச்சு. இதனை அதனால் இந்த மாதிரி கவர்ஸை வந்து இனிமேல் தூக்கி போடாதீங்க. ஜிப்லாக்கு பதிலாக இது பயன்படும். இது இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
நம்ம குட்டீஸ் நிறைய நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்கு எல்லாமே ஐலைனர்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் இப்படியே போட்டு வைக்கும் பொழுது அவசரத்தில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முடியாது. அதுக்காக தனியாக நீங்கள் ஆர்கனைசர் வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஈவன் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, ஏ டு பி ஸ்வீட்ஸ், கிருஷ்ண ஸ்வீட்ஸ் வாங்கும்போது கூட இந்த மாதிரி டப்பாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த டப்பாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்டினரி ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். அந்த டப்பாலேயே சுற்றிலும் ரப்பர் பேண்ட் வரும், அந்த ரப்பர் பேண்டையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ ஒவ்வொரு அந்த ஓட்டைக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருளை வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தாராளமாக இடம் விட்டுருக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருந்ததுன்னா அந்த ரப்பர் பேண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி வைக்கும் பொழுது உங்கள் குட்டீஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான டிப்புங்க. அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் நம்ம வச்சுருக்குறோம். இந்த குட்டீஸ் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நம்மளே வந்து கிச்சனில் ஏதாவது ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணால் திருப்பி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம் மேலால். அதுக்காக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வச்சுருப்போம். இந்த ரப்பர் பேண்ட்ஸை ஒட்டுக்காக வச்சோம் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பவுடரானாலும் சரி, ஃபேஸ் பவுடர், அந்த பவுடர் இல்லைனா கேரம்போர்டு பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பவுடரானாலும் பரவாயில்ல. அதை வந்து இந்த ரப்பர் பேண்டோட சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஜிப்ளாக்கில் போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் பவுடர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பவுடரை யூஸ் பண்ணாதவங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான மெத்தட் இது. அடுத்தது டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இல்லை உப்பாகட்டும், எந்த பவுடர் வகையாகட்டும், இந்த மாதிரி டப்பாவில் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு எடுக்கும் பொழுது நம்மளுக்கு அது சிந்திடும். அதுக்கு பதிலாக அந்த டப்பாவில் மேலே ஒரு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு எடுக்கும் பொழுது இப்படி நம்ம தட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சமாக வரும். எடுத்துக்கலாம். இது மஞ்சத்தூளுக்கு மட்டும் இல்லை, நம்ம இப்போ வந்து மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது மாவு எடுக்கிறோம், அரிசி மாவு எடுக்கிறோம், அரிசி எடுக்கிறோம், அந்த மாதிரி டைமில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஈஸியாக எடுத்துக்கலாம். அது பொதுவாக மாவு வகைகளெல்லாம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு அளவாக வேணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பண்ணி எடுக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த ரப்பர் பேண்ட் வந்து தள்ளி விட்டுருவோம்ல. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி வாழைப்பழத்தை வாங்கி வச்சுருப்போம். சில வீட்டுகளில் டெய்லியுமே அது ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பழம் பழுத்துடும். நம்ம வந்து ஒரு சிப்போடு வாங்குவோம், அந்த பழம் வந்து சீக்கிரமாகவே பழுத்துடும் எல்லா பழமுமே. இப்போ இந்த மேல் பகுதி, அந்த சிப்போட மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியினால தான் இது வந்து சீக்கிரமாகவே பழுக்குது. இப்போ இது வந்து சீக்கிரம் பழுக்காமல் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஒரு சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்குறேன். இந்த அலுமினியம் ஃபாயிலை அந்த சிப்போட அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில் இதை வச்சு நல்லா சுருட்டிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாங்க. அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஷீட் போட்டிங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க, அப்போ தான் அது நிற்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நீங்கள் சீக்கிரம் பழுக்காது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் வேறு ஏதாவது டிப் வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.